கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தனியார் மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தி பணம் பறிப்பதோடு தரமற்ற உபகரணங்கள் மூலம் டயாலிசிஸ் சிகிச்சை அளிப்பதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனைகளில் இல்லாத நோய்களுக்கு அறுவை சிகிச்சை வரை கொண்டு சென்று பணம் பறிப்பதாக அண்மை காலமாக சாதாரண நோயாளிகள் மத்தியில் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாகர்கோவிலில் வெட்டூர் டிமினம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் இதுபோன்ற ஒரு சம்பவம் அம்பலமாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் பகுதியைச் சேர்ந்த புஷ்பராணி என்கிற பெண் சிறுநீரக கோளாறு சம்பந்தமாக சிகிச்சை பெற கடந்த சில நாட்களுக்கு முன் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தி பணம் பறிப்பதோடு தரமற்ற உபகரணங்கள் மூலம் டயாலிசிஸ் சிகிச்சை அளிப்பதாக புஷ்பராணி குற்றம் சாட்டி தெரிவித்திருந்தார். அரசு மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். சிகிச்சை பெற்ற அறிக்கையை தர மறுத்ததால் நியாயம் கேட்டு மருத்துவமனையை முற்றுகையிட்ட பாதிக்கப்பட்ட பெண் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வந்து கிட்னி பேஷண்ட், இப்ப எனக்கு டயாலிசிஸ் நாங்க வந்து மூச்சு திணறல்ல சிசியு வார்டுல அட்மிட் ஆயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் நேம் வந்து பென்சாம் ஹாஸ்பிட்டல். நான் வந்து இங்க வந்து அட்மிட் ஆயிருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு கிரியாட்டினின் லெவல் யூரியா லெவல் நிறைய இருக்கனால நீங்க வந்து கழுத்துல ஆபரேஷன் பண்ணி டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் எனக்கு வில்லிங் இல்லைன்னு நான் முதல்ல போயிட்டேன். ரெண்டாவது என்னுடைய சீரியஸ் ரொம்ப ஆனனால உயிருக்கு போறாங்க திருப்பி வரும்போது இல்லை நீங்க எனக்கு போட்டுருங்க, அப்போ நீங்க போட்டுருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கழுத்துல இந்த பக்கம் ஆபரேஷன் பண்ணி இல்லைதான் எனக்கு ரெண்டு மாசமா டயாலிசிஸ் நடந்துட்டு இருந்து. நான் அப்போ எனக்கு வந்து அந்த டயாலிசிஸ் போடுவாங்க, அது வந்து கவர்மெண்ட்ல இருந்து காப்பீடு உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை என்கிட்ட பேரம் பேசினாங்க, நீங்க அதை உங்களுக்கு 700 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னாங்க. ஆனா ஆக்சுவலி அது வெளியே வாங்கினா 1100 ரூபாய்க்கு மேல உள்ள விலை. அப்ப நான் சொன்னேன், பரவாயில்ல நீங்க அதை எடுத்து எனக்கு விற்காதீங்க, அதை அவங்களுக்குள்ளது அவங்களுக்குள்ளே கொடுங்க, எனக்குள்ள நான் வெளியே விலைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த விஷயம் லீக் அவுட் ஆனோடனே இந்த பேஷண்ட்டை உள்ள வைக்காதீங்கன்னு சொல்லி எனக்கு காப்பீடு தர மாட்டேங்கிறாரு. சரி, எனக்கு இப்ப காப்பீடு தரேன்னா என்னோட ரிப்போர்ட்டையும் தர மாட்டேங்கிறாங்க.